properties, world-class infrastructure, affordable living, all amenities at one place. Ullam Magira, Illam Kulira. Sriram Properties, homes that live in you. Nambikai, Nanayam, Kairasi, Adishtam, Ivai Anaitum, Ore Edathil. Ravi Jewelers, number 115, C Street, Colombo 11, Sri Lanka. அனைவருக்கும் அன்பு வணக்கம். வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை, குஞ்சிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம். இதுதான் மரபு வழக்கம். ஆனால் இதிலிருந்து மாறுபட்ட ஒரு முருகனை நாம் பார்க்கப் போகின்றோம். பழனியும் பழமுதிச்சோலையும் சுவாமிமலையும் திருப்பரங்குன்றமும் திருத்தணியும் முருகனுடைய பெருமை பேசக்கூடிய இடம் என்றாலும் கூட, குன்று இல்லாத குன்றாக கடல் அடைகளுக்கு மத்தியில் நம்முடைய அலை அடங்கினால் கடல் தெரிவதைப் போல, அலை அடங்கினால் கடல் தெரிவதைப் போல நம்முடைய மனம் அடங்கக்கூடிய இடமாகிய திருச்செந்தூர் முருகப்பெருமானை உங்களோடு சேர்ந்து தரிசிக்க இருக்கிறேன். அந்த செந்திலாண்டவனை சேவிக்க உங்களோடு சேர்ந்து புறப்படுகின்றேன். சிறப்புகளை தரும் சட்டியில் இருந்தால் அகப்பையிலே வரும் கந்தன் கருணை காக்கும் கருணை என்றே பணிவோம் கந்தாவுனையே. அந்த ஊரின் பெயர் திரு ஜெயந்திபுரம். அந்த ஊரினுடைய பெயர் திரு ஜெயந்திபுரம். அது நாளாக நாளாக மருவி 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 திருஜெயந்திபுரம் என்பது திருச்செந்தூர் என்று மக்களால் சொல்லப்பட்டது. நான் சிறுவயதில் அப்போல்லாம் உங்களுக்கு தெரியும், இந்த டூரின் டாக்கேஸும்பாங்க எம்ஜிஆர் சிவாஜி படங்கள்லாம் என்னுடைய பாலிய பருவத்தில். அப்போ அந்த பாடல் போட்டுட்டாங்கன்னா டிக்கெட் கொடுக்குறாங்கன்னு அர்த்தம். திருச்செந்தூரில் கடலோரத்தில் செந்தில்நாதன் அரசாங்கம், அந்த 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 பாடலை கேட்கின்ற போதே நாம் எந்தவித பயணப்படாமலும் திருச்செந்தூருக்கு சென்ற உணர்வு, நம்முடைய பரபரப்போடு ஐயோ அடுத்து சினிமா போட போகிறாங்க அப்படின்னு நினச்சி ஓடிய அந்த பால்ய பருவத்து முருகனை இன்றைக்கு நம்முடைய ஆன்மீக பயணத்தில் நேரடியாக சென்று தரிசிக்க இருக்கின்றோம். இப்போ ஒவ்வொரு தலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. சில தலத்துக்கு போனால் கல்வியினுடைய சிறப்பு கிடைக்கும், சில இடத்துக்கு போனால் கடன் தொல்லை நீங்கும், சில தலத்துக்கு போனால் பிள்ளை பேர் கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு தலத்திற்கும் ஒவ்வொரு சிறப்பு உண்டு. ஆனால் சர்வலோக நிவாரணின்னு சொல்வோம்ல, சர்வலோக நிவாரணி, அதுபோல நம்முடைய எல்லா சிக்கல்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் சர்வலோக நிவாரணியாக இருக்கக்கூடிய ஜெயந்திநாதர் சண்முகநாதன் முருகப்பெருமானை திருச்செந்தூரில் தரிசிப்பதற்கு கோடான கோடி கண்கள் வேண்டும். காரணம், அந்த முருகன் அழகு 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 அழகு, அவ்வளவு அழகான முருகப்பெருமான் வெற்றியின் அடையாளமாக இருக்கக்கூடிய இடம். இன்னும் சொல்ல போனால், நாம் எதிரிகளிலிருந்து விடுபட, நம்முடைய உடல் நோய் தீர, கடன் தொல்லைகள் நீங்க, பிள்ளை பேறு கிடைக்க, திருமணம் நடக்க, வீட்டில் மங்களம் பொங்க, மனையறம் சிறக்க, ஆண்டுக்கு ஒரு முறை அவசியம் மனிதன் செல்ல வேண்டிய தலம்தான் முருகப்பெருமான் சிக்கன சிக்கலில் வேல் வாங்கி சூரனை சம்ஹாரம் செய்த திருச்செந்தூர் முருகனை இதோ 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 இப்போதே நாம் தரிசித்து கொண்டிருக்கின்றோம். ஒரு பக்கத்தில் கடல் அலை, இன்னொரு பக்கத்தில் மக்கள் அழையலையாக கூட்டம், இன்னொரு பக்கத்திலே எம்பெருமானுடைய திருமேனி அடகு. இப்படி இயற்கை எழில் பூசக்கூடிய அந்த திருச்செந்தூர் சன்னிதானத்தில் ஒவ்வொரு சன்னிதானமாக நாம் சுற்றி வருகின்றோம். இந்த கோவிலினுடைய சில சிறப்புகளை நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் நம்முடைய வரலாற்று சான்றோர்கள் சுமார் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்று
குறிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தலத்தினுடைய சிறப்பே சத்ரு சமுகார பூஜை இங்கே செய்தால் எந்தவித சிக்கலிலிருந்தும் நாம் விடுபடலாம் என்கிறார்கள். இந்த திருச்செந்தூர் முருகன் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டது என்றால் இதற்கு அண்ணன் முருகன் என்று பெயர். கிட்டத்தட்ட 5300 ஆண்டுகளுக்கு முற்பட்ட திருப்பேர் கண்டிகை. திருப்பேர் கண்டிகை அது எங்கே இருக்குன்னு சொன்னால், சென்னையிலிருந்து போகும்போது திண்டிவனத்துக்கு கொஞ்சம் முன்னாடி அந்த நேஷனல் ஹைவேஸ்லேயே 99 காஃபி ஷாப்புக்கு பக்கத்தில் பாலபாட சாலைன்னு இருக்கும். அந்த சப்வேல கீழே திரும்பினா 8th floor தட்சிணாமூர்த்தி இருக்கும். திருப்பெரும்பேர் கண்டிகை, திருப்பெரும்பேர் கண்டிகைன்னு பேர். அந்த தட்சிணாமூர்த்தி சன்னதியோடு அப்படியே கீழே போனால் 1 kilometer மலை மேலே இருக்காரு. அந்த முருகனை அவசியம் நீங்கள் பார்க்கணும். இது திருச்செந்தூருக்கு அண்ணன் முருகன். அங்கே அற்புதமாக எந்திர வடிவில், சத்ரு சமுகாரம் எந்திர வடிவில் கல்லில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. இதுதான் தமிழகத்தினுடைய மூத்த முருகன் என்கின்ற ஒரு கொசுறு செய்தியையும் நான் பதிவு செய்கின்றேன். இப்படியே திருப்பேர் பெரும்பேர் கண்டிகையிலிருந்து நாம் நேரடியாக இப்போது திருச்செந்தூருக்குள் போகின்றோம். அங்கே உள்ளே எப்படி நுழையணும்னா, மற்ற கோவில்கள் மாறி கிடையாது, கேரளா போல ஆண்கள் மேலாடை சட்டை அணியாமல் தான் அந்த திருக்கோவிலை சுற்றி வலம் வர வேண்டும். அப்படி 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட இந்த திருக்கோயிலினுடைய சிறப்பு அங்கே தரக்கூடிய பன்னீர் விபூதி, அந்த இலையில தான் மடிச்சு கொடுப்பாங்க. பொதுவாகவே விபூதி எப்படி இருக்கணும்னா, மந்திரமாவது நீர், வானோர் துதிக்கப்படுவது நீர், சமயத்துள்ளது நீர். ஆடிக்காரில் போகிறதை விட ஆஸ்பத்திரிக்கு போகாமல் இன்றைக்கு மனிதன் இருப்பதற்கு காரணம் திருச்செந்தூர் எம்பெருமானுடைய திருமேனி அழகை கண்டு அவனுடைய திருநீற்றை பூசினால் நோயற்ற வாழ்வும் குறையற்ற செல்வமும் பெறலாம் என்பது ஐதீகம் மரபு. சரி, அப்படியே நாம் சட்டையில்லாமல் உள்ளே சென்றோம், முருகனை பார்த்தோம், விபூதியை பெற்றுக்கொண்டோம். கிட்டத்தட்ட மூலவர் 2-3 மேற்பட்ட மூலவர்கள் உள்ள சன்னதி நம்முடைய திருச்செந்தூர் முருகன். அதுவும் கண்ணாடி பேழைகளே அங்கே இருக்கக்கூடிய முருகனை பார்ப்பதற்கு 1000 கண்கள் இந்த பிறவியில் வேண்டும். அங்கு வரக்கூடிய ஒவ்வொரு திருவிழாவிற்கு நடைபெறக்கூடிய பால் காவடி, பன்னீர் காவடி, புஷ்பக்காவடி என்று வரக்கூடிய அந்த காவடிகளை பார்ப்பதற்கு இந்த பிறவி நமக்கு பத்தாது. சரி, முருகனை அப்படியே சுற்றி வருகின்றோம். மறந்து விடாதீர்கள், அடுத்த முறை நீங்கள் திருச்செந்தூர் போகின்ற போது அந்த சன்னதிக்கின் பின்புறத்தில் போருங்கள். எம்பெருமான் திருமலையில் எப்படி இருக்கின்றானோ நாராயணன் அந்த வெங்கடாஜலபதியை போன்ற ஒரு சன்னதி அப்படியே தத்ரூபமாக அங்கே இருக்கிறது. அதன் அருகிலே பள்ளிகொண்ட பெருமாள் இருக்கிறார். இவற்றையெல்லாம் நீங்கள் தரிசித்து வருகின்ற போது உடனடியாக நாம் புறப்பட்டு விடக்கூடாது. கட்டிடக்கலைக்கு தமிழகத்தில் மிகச்சிறந்தது, மறந்துவிடக்கூடாது. ராஜராஜ சோழன் கட்டிய தஞ்சை பெரிய கோவிலை சொல்கின்றோம். சிற்பத்திற்காக ஆவுடையார் கோவிலை நாம் சொல்கின்றோம். கோபுரத்தின் பெருமையும் கர்த்தூனின் பெருமையும் நாம் கங்கை கொண்ட சோழபுரத்தை சொல்கின்றோம். திண்டுக்கல் தாடிக்கொம்பை சொல்கின்றோம். மதுரை மீனாட்சியை சொல்கின்றோம். இவற்றிற்கெல்லாம் இந்த பொற்குடத்திற்கு பொட்டு வைத்ததைப் போல இருப்பதுதான் திருச்செந்தூர். காரணம், கடல் அலை பொதுவாக உப்பு தண்ணீர் எடுக்க எடுக்க கட்டிடங்கள் அறிவடும் என்று ஒரு வரலாற்று பதிவு உண்டு. ஆனால் 3000 ஆண்டுகளுக்கு மேலே கடல் அலையின் ஓரத்தில் கட்டப்பட்டிருக்க கோயில் செம்மாந்து இருக்கிறது என்றால் இறை நம்பி நம்பிக்கையாளர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும், எத்தனை சுனாமிகள் வந்தாலும் எம்பெருமானுடைய திருமேனியை ஒரு முறை கூட சீண்டி பார்க்கவில்லை. காரணம், இயற்கை எங்களுடைய முருகப்பெருமானுடைய அழகிற்கு கட்டுப்பட்டு அமைதியாய் ஆர்ப்பாட்டமில்லாமல் இருக்கக்கூடிய இடம். அங்கே இருக்கக்கூடிய நாளிக்கிணறில் நாம் ஒரு முறையேனும் குளித்துவிட்டு எம்பெருமானை தரிசித்தால் அவ்வளவு சிறப்பு. இன்னும் நாம் வேடிக்கையாக சொல்வோம், சாதாரண தண்ணீர் கோவிலுக்குள் போனால் தீர்த்தமாகிறது, சாதாரண சாதம் கோவிலுக்குள் போனால் பிரசாதமாகிறது, சாதாரண சாம்பல் திருக்கோவிலுக்குள் சென்று வந்தால் திருநீராகிறது. ஆனால் மனிதன் மட்டும் அப்படியே உள்ளே சென்று வெளியே வரக்கூடாது. நாம் எம்பெருமான் திருச்செந்தூர் முருகனை பார்த்துவிட்டு வருகின்ற போது நம்முடைய உள்ளத்திலும் இல்லத்திலும் ஒரு புதிய மனம் மாற்றம் வேண்டும். வரலாற்று சான்று இங்கே என்ன என்று கேட்டால்,
அசுரர்கள் ஆட்டி படைத்தபோது தேவர்களும் முனிவர்களும் உலகத்தின் பரம்பொருளாகிய எம்பெருமானாகிய சிவபெருமானிடத்திலிருந்து முறையிட்டு சூரன் என்கின்ற அந்த நரகனிடமிருந்து தங்களை காப்பதற்கு விண்ணப்பத்தை வைக்க எம்பெருமான் செவிசாய்த்து தன்னுடைய நெருப்பு பொறியாகிய நெற்றியிலிருந்து ஒரு பிள்ளையை உருவாக்கி அது முருகனாக தோன்றுகின்றார். முருகன் தோன்றினான் என்று சூரனிடத்தில் சொன்னபோது கடைப்பல் முளைக்காத பாலகனவன், காற்சிலம்பு அணியாதவன், நடை பகிழ்வன் என்று ஏளனம் பேசிய அந்த சூரனை அழிக்க பிறக்கவில்லை முருகன், அருள் பாலித்தான். அதனால்தான் வைதாரையும் வாழ வைப்பான் தமிழ்கடவுள், வைதாரையும் வாழ வைப்பான் தமிழ்கடவுள். அழிப்பதற்காக அவதாரம் செய்த முருகன் சூரனை சம்ஹாரம் செய்து அருள் பாலித்து அதற்கு காரணம் சிக்கலில் அன்னையிடத்தில் வேல் வாங்கி சூரனிடத்தில் சம்ஹாரம் செய்ததாக வரலாறு உண்டு. அந்த சூரனை இரண்டாக பிளந்து சேவல் கொடியாகவும் தன்னுடைய வாகனம் மயிலாகவும் மாற்றி முருகனை வணங்கக்கூடிய எல்லோரும் சூரனையும் வணங்கக்கூடிய பெயரை தந்தவன் முருகப்பெருமான். இப்படி பல்வேறு சிறப்புகள் கொண்ட அந்த இடத்தில் நீங்கள் எம்பெருமான் சூரனை வென்ற பிறகு சிவலிங்க பூஜை செய்ததாக ஐதீகம் உண்டு. முருகப்பெருமான் சன்னதிக்கு பின்புறத்திலே பஞ்சலிங்கம் இருக்கிறது, அதையும் அவசியம் நீங்கள் பார்க்க வேண்டும். இந்த திருச்செந்தூர் திருக்கோவில் அமைவதற்கு காரணம் ஐந்து சான்றோர் பெருமக்கள். அந்த ஐந்து சான்றோர் பெருமக்களுடைய மூன்று பேருடைய சமாதி ஜீவசமாதிகள் அந்த சன்னிதானத்தினுடைய மிக அருகில் இருக்கிறது. இனி அடுத்த முறை நீங்கள் திருச்செந்தூர் போகின்ற போது முருகப்பெருமானை சந்தித்து சத்ரு சம்ஹார வழிபாடு மேற்கொண்டு சந்தனத்தை பூசிக்கொண்டு விபூதியை தெருநெற்றில் நெற்றியில் இட்டுக்கொண்டு எம்பெருமானாகிய நீங்கள் அற்புதமாக பள்ளி கொண்ட பெருமாளாகிய நாராயணனையும் தரிசித்து வெளியில் வந்து இந்த மூவர் சமாதிக்கு சென்று மன அமைதி பெற வேண்டும். மற்ற பிற்காலத்தில் தோன்றி இந்த திருக்கோவில் வழிபாட்டுக்கு உதவி செய்த இருவருடைய சமாதி அங்கிருந்து 5 கிலோமீட்டர் தொலைவிலும் மற்றொருவர் சமாதி 15 கிலோமீட்டர் தொலைவிலும் கிட்டத்தட்ட அதனுடைய அருகிலேயே இருக்கிறது. திருச்செந்தூரினுடைய மிகப்பெரிய சிறப்பு கந்தசஷ்டி பெருவிழா. ஒரு முருகன் சன்னிதானத்தில் விதவிதமான விரதங்கள் எவ்வளவு இருக்கிறது என்பதை நீங்கள் திருத்தந்தூர் சென்றால்தான் தெரிய முடியும். அந்த 6 நாளும் நீங்கள் மலேசியா, சிங்கப்பூர், லண்டன், கனடா என்று லட்சக்கணக்கான பேர் தமிழர்கள் அங்கே ஒன்று திரண்டு அந்த சூரசம்ஹார நிகழ்வை பார்ப்பார்கள். அதனுடைய பொருள் சஷ்டியில் இருந்தால் அகப்பையில் வரும், திருமணமாகி பிள்ளை பேறு இல்லாதவர்கள் கந்த சஷ்டியில் விரதம் இருந்தால் அவர்களுடைய அகப்பையான கருப்பையில் கரு வரும். அந்த சஷ்டியை சட்டியாக்கிட்டோம், அகப்பையை ஆப்பையாக்கிட்டோம். எனவே பழமொழிகளை நாம் மாற்றக்கூடாது. உலகத்தினுடைய பரம்பொருள் அழகு கடவுள் 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்ட அந்த முருகப்பெருமானை இந்த பிறவியில் நாம் சிக்கன பற்றி கொண்டு வேலை தரிசித்து வினையை போக்குவோம். வேல் உண்டு வினையில்லை, மயில் உண்டு பயமில்லை, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா என்கின்ற அந்த அற்புதமான விண்ணை பிடக்கக்கூடிய சத்தத்தோடு திருக்கோவிலை வளம் வருவோம். ஆண்டுக்கு ஒரு முறையேனும் திருச்செந்தூர் முருகன் பாதம் பற்றுவோம், பாவம் போக்குவோம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம். ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், வேர்ல்ட் கிளாஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அஃபோர்டபுள் லிவிங், ஆல் அமெனிட்டிஸ் அட் ஒன் பிளேஸ். உள்ளம் மகிழ, இல்லம் குளிர. ஸ்ரீராம் ப்ராப்பர்ட்டிஸ், ஹோம்ஸ் தட் லிவ் இன் யூ. நம்பிக்கை, நாணயம், கைராசி, அதிர்ஷ்டம், இவை அனைத்தும் ஒரே இடத்தில். ரவி ஜுவல்லர்ஸ், நம்பர் 115 சி ஸ்ட்ரீட், கொலம்போ 11, ஸ்ரீலங்கா.